ஸோ ஃபஸ்ட்டு சம்மில் ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். இப்போ இதை அதே தான் சிற்றினி கோவையை பயன்படுத்தி அணியன் தரம். ஸோ இது வந்து பேலன்ஸ் டூ சம்ஸ். இதை வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். ஒன் மைனஸ் டூ த்ரீ, டூ ஃபோர் மைனஸ் சிக்ஸ், ஃபைவ் ஒன் மைனஸ் ஒன். இப்போ இங்கே நமக்கு ஏ ஆனது த்ரீ கிராஸ் த்ரீ வரிசையுடைய அணி. அப்போ ரோ ஆஃப் ஏ வந்து லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு, ஸோ த்ரீ த்ரீ கமா த்ரீ நமக்கு த்ரீ தான் இருக்குது. இப்போ ரோ ஆஃப் ஏ வந்து லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு த்ரீ. இப்போ இந்த த்ரீ கிராஸ் த்ரீ வச்சு தான் நம்ம பூஜ்ஜியம் மற்ற அணி கோவையான்னு கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு ஒன் மைனஸ் டூ த்ரீ, டூ ஃபோர் மைனஸ் சிக்ஸ், ப்ளஸ் ஃபைவ் ஒன் மைனஸ் ஒன். ஸோ இது நமக்கு தெரியும். இப்போ ஒன் எடுப்போம். இப்போ மைனஸ் ஃபோர் ப்ளஸ் சிக்ஸு, அடுத்து மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் டூ, அடுத்து மைனஸ் டூ ப்ளஸ் தேர்ட்டி ப்ளஸ் த்ரீ, டூ மைனஸ் டுவெண்ட்டி ஈக்குவல் டு ஒன். இந்த மைனஸ் பண்ணோன்னா டூ, மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் டூ, இங்கே டுவெண்ட்டி எயிட் ப்ளஸ் த்ரீ மைனஸ் எயிட்டீன். இப்போ இங்கே டூ ப்ளஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் மைனஸ் ஃபிஃப்டி ஃபோர், இதை நம்ம மைனஸ் பண்ணோம்னா ஃபிஃப்டி எயிட் மைனஸ் ஃபிஃப்டி ஃபோர் ஈக்குவல் டு ஃபோர். ஸோ இது நமக்கு நாட் ஈக்குவல் டு ஜீரோ, ஒரு பூஜ்ஜியமற்ற அணிக்கோவை கிடைச்சிருச்சு. அப்போ இப்போ இது கிடைக்கலன்னா அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த த்ரீயோ த்ரீயை விட கம்மி, அதுதான் இந்த சிம்பிள் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு. அப்போ அடுத்து நம்ம ரோ ஆஃப் ஏ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு டூ எடுப்போம். டூனா ஒரு டூ கிராஸ் டூவாக கண்டுபிடிப்போம். அதாவது இப்படி எடுத்து செக் பண்ணுவோம் அல்லது இப்படி எடுத்து செக் பண்ணுவோம். ஸோ அதுதான் இந்த சிம்பிளை வந்து குறிக்குது. ஆனால் இங்கே நமக்கு இதில் என்ன செஞ்சிருச்சு, பூஜ்ஜியமற்ற அணிக்கோவே கிடைச்சிருச்சு. அப்போ அணியின் தரம் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்னது த்ரீ. அடுத்து ஃபஸ்ட்டு சம்மோட லாஸ்ட் சம் 0 1 2 1, 0 2 4 3, 8 1 0 2. இப்போ இங்கே நமக்கு ஏ ஆனது 3 x 4 வரிசையுடைய அணி. அப்போ ரோ ஆஃப் ஏ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு மினிமம் 3,4 ஈக்குவல் டு சின்ன நம்பர் நம்ம எடுத்து 3. ஸோ இருக்கிறதுலே ஸ்மால் நம்பர் தான் எடுப்போம். இப்போ இதை ஒரு த்ரீ கிராஸ் த்ரீயாக எடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த மூணு வரைக்கும் எடுத்துக்கலாம், 0 1 2, 0 2 4, 8 1 0. இப்போ இதை பண்ணோன்னா ஜீரோ எடுத்தோன்னா 0 -4 -1, 0 -32 +2, 0 -16. ஸோ மைனஸ் ஃபோர் மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் தேர்ட்டி டூ ப்ளஸ் டூ இன்ட்டு மைனஸ் சிக்ஸ்டீன். ஸோ மைனஸ் ஃபோர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் தேர்ட்டி டூ மைனஸ் தேர்ட்டி டூ. இப்போது ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும். ஸோ லாஸ்ட் நமக்கு என்னது மைனஸ் ஃபோர். இப்போ இது நமக்கு நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக வந்துருச்சு. அப்போது அணியின் தரம் ரோ ஆஃப் ஏ நமக்கு த்ரீ கிராஸ் த்ரீல இருக்கும் பொழுதே நமக்கு என்னது ஒரு பூஜ்ஜியமற்ற அணிக்கோவை கிடைச்சிருச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன மிஸ்டேக்கு. இப்போ இங்க நமக்கு பாத்தீங்கன்னா இங்க ஜீரோ வந்து இன்ட்ல இருக்கு. ஸோ அப்போ ஆக்சுவலா இந்த இடத்துல நமக்கு என்ன வரணும், முன்னாடி ஜீரோ வரும். ஸோ ஈக்குவல் டு ஜீரோ இன்ட்டு மைனஸ் ஃபோர் மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் தேர்ட்டி டூ, டூ இன்ட்டு மைனஸ் சிக்ஸ்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜீரோ இன்ட்டில் இருக்குது. ஸோ ஜீரோவால் எதுவும் மல்டிப்ளை பண்ணாலும் இப்போ நமக்கு இது ஃபுல்லாக என்னது ஜீரோன்னு வந்துடும். ஸோ ஜீரோ ப்ளஸ் தேர்ட்டி டூ மைனஸ் தேர்ட்டி டூ, இப்போ நமக்கு லாஸ்ட்டாக ஜீரோ வந்துடுது. ஸோ நம்ம கண்டிஷன் படி நமக்கு என்ன செய்யக்கூடாது, இங்கே ஜீரோ வரக்கூடாது. அதாவது பூஜ்ஜியமற்ற, இது வந்து பூஜ்ஜிய கோவையாக நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அப்போ இதை வச்சு நம்ம என்ன செய்ய முடியாது, அணியும் தரம்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மல்டிப்ளை பண்ணது நம்ம நான் வந்து ஜீரோ போடுறதுக்கு விட மைனஸ் ஃபோர் வச்சு பண்ணிட்டதால நமக்கு பூஜ்ஜியமற்ற அணிக்கவே கிடச்சிச்சு. ஆனால் இதை வந்து ஜீரோவால் நம்ம எதை மல்டிப்ளை பண்ணாலும் ஜீரோ தான் வரணும். ஸோ அதை கவனிக்காமல் போட்டேன்.
இப்போ இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா அப்படி மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஃபைனலாக என்ன செஞ்சிருது, பூஜ்ஜிய கோவை அணி தான் கிடச்சிருக்கு. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஸோ நமக்கு கிடச்சிருக்கிறது வந்து ரோ ஆஃப் ஏ வந்து 3x3 தான் எடுத்து பண்ணணும். அதில் ஒரு 3x3 நமக்கு என்னது பூஜ்ஜிய கோவை கிடச்சிருக்கு. ஸோ அடுத்தது வேற இன்னொரு 3x3 நம்ம என்ன செய்யணும், எடுத்து ட்ரை பண்ணணும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ரெண்டு ரோ எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டு காலமும் எடுத்துக்கிறேன். மாடுலஸ் ஏ ஈக்குவல் டு 0 1 0 2 8 1. ஸோ இந்த ரெண்டு காலமும், இது வந்து காலம் 1 காலம் 2 காலம் 3 காலம் 4. நான் வந்து காலம் 1 காலம் 2 காலம் 4 எடுத்துக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன எடுத்திருக்கோம், காலம் 1 காலம் 2 காலம் 3 எடுத்திருக்கோம். அதில் நமக்கு வந்து இந்த இடத்துல பாருங்கள் 0 × −4, நான் வந்து −4 தெரியாமல் போட்டேன். ஆனால் ஜீரோவில் எதை மட்டுமே பண்ணால் நமக்கு 0. ஸோ லாஸ்ட் நமக்கு பூஜ்ஜிய கோவை அணி வந்திருக்கு. இதை வச்சு நம்ம அணியும் தரம் சொல்ல முடியாது. அதனால் வேற இன்னொரு 3x3 நம்ம எடுத்து பண்ணுறோம். அதுதான் காலம் 1 காலம் 2 காலம் 4 வச்சு ட்ரை பண்ணுறோம். ஓ 1 3 2. ஸோ இதை பண்ணோம்னா 0 4 − 3 − 1 0 − 24 + 1 0 − 16. ஸோ 0 1 − 1 − 24 + 1 − 16. ஸோ 0 அதை மட்டும் எப்படினா 0 − 8 − + 24 − 16 ஈக்குவல் டு 0 + 8. ஸோ 0 எதை கூட்டினா நமக்கு 8. அப்போ நமக்கு என்னது பூஜ்ஜியமற்ற அணிக்கோவை கிடைச்சிருக்கு. ஸோ பூஜ்ஜிய கோவையில் இது பூஜ்ஜியமற்ற அணிக்கோவை. ஸோ அப்படி நமக்கு இருந்துச்சுன்னா எதுலன்னா 3x3ல. ஸோ 3x3-ஐ மூணு விதமாக கண்டுபிடிக்கலாம். 1 காலம் 1 காலம் 2. ஸோ காலம் 1 காலம் 2 காலம் 3 காலம் 1 காலம் 2 காலம் 4 காலம் 2 காலம் 3 காலம் 4. ஸோ காலம் 1 காலம் 3 காலம் இப்படி நம்ம எத்தனை 3x3 நம்மளால இதில் எடுக்க முடியுமோ அதெல்லாம் பார்த்து இதில் ஏதாவது ஒன்று நமக்கு என்ன செய்யும், பூஜ்ஜியமற்ற அணிக்கோவை இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பூஜ்ஜிய கோவை கிடச்சிச்சா, அப்போ அடுத்து வேறு 3x3 ட்ரை பண்ணோம். ஸோ நமக்கு பூஜ்ஜியமற்ற அணிக்கோவை கிடச்சிருச்சு. ஏதோ ஒரு இதில் நமக்கு பூஜ்ஜியமற்ற அணிக்கோவை கிடச்சிட்டாலே நமக்கு அணியின் தரம் என்னது ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3. ஸோ இப்போ இந்த 3x3 எதுவுமே பூஜ்ஜியமற்ற அணிக்கோவையே கிடைக்கல, எல்லாம் பூஜ்ஜிய கோவையாக கிடச்சிருச்சுன்னா அடுத்து 2x2 ட்ரை பண்ணணும். அதாவது இந்த இருக்கா 0 1 0 2 அந்த மாதிரி. இப்போ இந்த ரெண்டு எடுத்துக்கணும், அடுத்து இந்த ரெண்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்றில் நமக்கு பூஜ்ஜியமற்ற அணிக்கோவை கிடைக்கும். ஸோ நமக்கு 3 ஒரு 3x3 பூஜ்ஜியமற்ற அணிக்கோவை கிடைச்சிச்சதால அணியின் தரம் நமக்கு என்னது 3.